வந்துட்டா. அது என் மனசு தாங்காதாத்தா. என்னடாமா பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறமும் பாவாட தாவணிதான் கட்டிக்க போறியா? அதெல்லாம் இல்லக்கா, சும்மாத ஆசா அதான் சொல்லுமா? ஆத்தா அப்பத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சேச்ச, அவங்களை பத்தி தெரியாதா? ஆம்பளையோ பொம்பளையோ எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லா நேரத்திலயும் போட்டுக்கிட முடியாதுல்ல. பருவம் மாற மாற பழக்க வழக்கங்களையும் மாத்திதேனே ஆகணும். வாழ்க்கையில ஒரு அத்தியாயத்தை முடிஞ்சு அடுத்த அத்தியாயத்துக்கு போகும்போது சிலதை இழப்போம், சிலத பெறுவோம். அப்புறம் ஏன்தா அதையே பார்த்து ஏங்குற? இதெல்லாம் வெறும் துணி இல்லக்கா. இதோட ஒவ்வொரு நூல்லையும் என் ஆத்தோட வேர்வை உப்பா படிஞ்சு கிடக்கு. என்னை எப்படியாவது கரை சேர்த்து போடணும்னு துடிச்ச எங்க ஆத்தாவோட மனசு இந்த துணிக்குள்ள இருந்து எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குக்கா. கலங்காத சுந்தரி, கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் இடம் மாறுறாங்க, ஆம்பளைங்க மாறுறதில்ல. ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற மன தைரியத்துல பாதி கூட ஆம்பளைங்களுக்கு கிடையாது. வேற இடத்துல நட வேரோட புடுங்குனா புடுங்கின நிமிஷமே ஆம்பளைங்கிற செடி பட்டு போயிடும். ஆனா எங்க புடுங்கி எங்க நட்டாலும் பொம்பளைங்கிற செடி தானும் செழிச்சு சுத்தி இருக்கிறவங்களையும் வளமாக்கும். புரியுதா? இத பாரு, இந்த துணிமணியையும் உன் துணிமணியோட சேர்த்து வச்சுக்கோ. ஆத்தா நினைப்பு வரும்போதெல்லாம் எடுத்து எடுத்து பாத்துக்கோ. அதோட சேர்த்து இந்தா இதையும் வாங்கிக்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? வேணா. பொம்பளை செடிய புடுங்கி நடும்போது அதுக்கான மண்ணையும் உரத்தையும் சேர்த்து போடணும். இல்ல இல்லக்கா, வேணாக்கா, ஆத்தாவுக்கு தெரிஞ்சா வஞ்சு போடும். அது சரி. ஏன் தம்பி பொண்டாட்டிக்கு நான் குடுக்கறேன், வேணாம்னு சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு நானும் பாக்குறேன். இந்த புடி. ஐயோ வேணாங்கா. இத பாரு சுந்தரி, இப்ப நீ இத வாங்கிக்கல, அப்புறம் அக்காவா இருக்க வேண்டியனா நாத்தனாரா மாற வேண்டியிருக்கும். ஜாக்கிரத. ஐயோ வேணாங்கா. நீ என்னைக்குமே எங்க வீட்டு புள்ளடி ராசாத்தி. சரி, புரியுதா? சீக்கிரம் கிளம்பு. அம்முட்டு பேரும் காத்து கடக்காக இவ எங்கிட்டு போனா? வள்ளியம்ம, வள்ளியம்ம எங்க போயிட்ட? வள்ளியம்ம, ஏய் வள்ளியம்ம. வள்ளியம்மாளை காணோம், வள்ளியம்மாளை காணோம்ட்டு அங்க ஆளாளுக்கு ஏலம் விட்டுட்டு இருக்காக. நீ என்னடானா சாவகாசமா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? எந்திரிச்சு வா. எதுக்கு? எதுக்கா? அடி கூறு கட்டவளே, பெத்த புள்ள பிறந்த வீட்டுல இருந்து கிளம்புது. நாலு நல்ல வார்த்தைய சொல்லி உகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்காம எதுக்கு நொதுக்குன்னு கேக்குற? நான் வரல, நான் வரல. இப்ப எதுக்கு இப்படி கடந்து கரையற? அறிஞ்சறிஞ்சு செஞ்ச பாவத்தை அழுதழுது தானே தொலைக்கணும். இப்ப நீ என்ன பாவம் பண்ணுன? கூட இருக்கும்போது அந்த புள்ள கிட்ட ஒத்த வார்த்தை பாசமா பேசி இருப்பனா? படிக்கணும் படிக்கணும்ட்டு ஆசைப்பட்ட புள்ளைய இப்படி துள்ள துடிக்க கட்டி வச்சு உன் பொழப்ப பாத்துக்க நான் அத்து விட்டுட்டேனே, அத்து விட்டுட்டேனே. எம்புட்டு ஏசி இருப்பேன் என் புள்ளைய, எம்புட்டு வாட்டி நான் கைய நீட்டி இருப்பேன். ஆத்தாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியிருப்பாளா என் மாமா?
அங்கங்க வளர்த்த கடா மாரில முட்டுற கணக்கா பிள்ளைங்க பெத்தவங்களை எங்கத்த மதிக்குதுங்க. ஆனா என் புள்ள நான் எட்டி மிதிச்சாலும் ஓடி வந்து என் கால கட்டிக்கிட்டு தர அழுவோம். அதிர்ந்து நாலு வார்த்தை பேச தெரியாத பச்சை புள்ளத்த மிச்ச வாழ்க்கைய என்னன்னு பொழைக்குமோ எப்படி என்ன பொழைக்குமோ. வார்த்தைக்கு வார்த்தை வஞ்சி புட்டு இன்னைக்கு வீட்டை விட்டு போறேன் உன்ன என்ன வாய வச்சுக்கிட்டு வார்த்தை சொல்லுவ. நீ வையாம என்னைய யார அதான் வையுவா? நீ திட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வாழ்த்து தானே. நான் நல்லா இருக்கணுங்கிறத தவிர்த்து வார்த்தையில வர நினைப்பே இருந்தது இல்லையா? அத்தான் என்னை அனுப்பி வைக்க நீ வர மாட்டியா? வாயால என்ன வைய மாட்டியா? உன் கையால நான் அடிக்க மாட்டியா? இந்த கையால என்ன அடிக்க மாட்டியா? அதுதான் இனிமே வாழ போற வாழ்க்கைக்கான நிறைஞ்ச வாழ்த்துன்னு சொல்லு அப்பதான். ஆத்தா கிட்ட நீ என்ன திட்டு ஆத்தா? என்ன பை ஆத்தா? ஆத்தா என்ன அடி ஆத்தா? அப்பதான் அப்பதான் சொல்லு